எல்லாரும் வந்து ஏன் எம்டிஎம்ல மில்கிங் மிஷின் வாங்கணும் அதே மாதிரி டீ கப்பும் எஸ்எஸ்ல மாத்தி இருக்கோம் எனக்கு வேண்டாம் எனக்கு பழைய மாதிரி வேணும்ன்றவங்களுக்கு அதை மாதிரி நம்ம தருமா இந்த எஸ்எஸ் மாத்தினதுனால விலை மாறுதல் ஏதாவது இருக்கா மில்கிங் மிஷின்ல அதை மாதிரி மல்டி பர்பஸ் நம்ம ஏதாவது கொண்டு வந்திருக்கோமா வணக்கம் நம்ம மாடர்ன் டைரி மிஷின்ஸ்லேருந்து பேசுகிறேன் ஒரு மாடு வச்சுருக்கிறதுலேருந்து 200 மாட்டுக்கு மேலே வச்சுருக்கிறவங்களா இருக்கட்டும் ஒரு பண்ணையை தொடங்கவோ இல்லை மேம்படுத்தவோ ஒரு விவசாயின் கனவு நிஜமாக்க தேவையான அனைத்து இயந்திரங்களும் நாங்கள் மாடர்ன் டைரி மிஷின்ஸில் தயாரிச்சிட்ருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் வந்து நம்ம மில்கிங் மிஷின்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் எம்டிஎம்ல நாங்கள் என்னென்ன மாடல்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுலேருந்து 5 மாடு வரைக்கும் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா நானோ மில்கிங் மிஷின் ஒரு மாடல் இருக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷினை வந்து மாடிக்கிட்ட கொண்டு போய் பால் கறந்துக்கலாம் அடுத்தது 1லேருந்து 10 மாட்டுக்குள்ள தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ராலி மில்கிங் மிஷின் நாங்கள் ஒரு மாடல் வச்சிருக்கோம் மிஷினை வந்து மாட்டிக்கிட்ட தள்ளிட்டு போய் நம்ம பால் கறந்துக்கலாம் அடுத்தது எங்களோட ரீசெண்டாக லான்ச் பண்ண பெஸ்டி மில்கிங் மிஷின் 1லேருந்து 15 மாடு வரைக்கும் வச்சிருக்கீங்க அப்படின்னா பெஸ்டி மில்கிங் மிஷின் வாங்கிட்டு போய்க்கலாம் அது எங்களோட ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் பெஸ்டி மில்கிங் மிஷின் வந்து நீங்கள் நானோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ராலியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் யூபிஎஸ்லேயும் ரன் ஆகும் இன்ஜினும் வச்சு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் அடுத்தது 1லேருந்து 30 மாடு அப்படின்னா ஃபிக்ஸ்டு மில்கிங் மிஷின் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம் எல்லாரும் வந்து ஏன் எம்டிஎம்ல மில்கிங் மிஷின் வாங்கணும் நிறைய பேர் எல்லாரும் ஏன் எம்டிஎம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஓகே இப்போ எம்டிஎம்ல வந்து நம்ம நிறைய சேஞ்சஸ் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்போ இதில் வந்து ரீசெண்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து கஸ்டமர்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அந்த பால் கேன் லிட்டை வந்து எஸ்எஸ்ல பண்ண சொல்லி அதனால் ஏன் நம்ம பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அப்போ அது டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து நம்ம தெரியும் அப்போ தெரியும் போது தான் பால் நிறைஞ்சு அது வந்து பல்சேட்டரியோ பம்பையோ அஃபெக்ட் பண்ணாமல் இருக்குன்றதுனால தான் அதை வந்து நம்ம எஸ்எஸ்ல பண்ணாமல் அப்படின்றதில் ஒரு கொண்டு வந்திருக்கோம் அது என்ன ஆகும் அப்படின்னா எஸ்எஸ்ல மாற்றிருக்கோம் ப்ளஸ் இந்த டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்போ என்னென்னா நமக்கு வந்து மில்க்கு வந்து ஒரு லெவலுக்கு மேலே அதாவது பால் கேன் நிறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கட் ஆஃப் பண்ணிடும் பல்சேட்டருக்கும் பம்புக்கும் வந்து நமக்கு மில்க் வந்து ஃப்ளோ ஆகாது ஸோ அதை வந்து நம்ம சேஃப்கார்ட் பண்ண முடியும் அப்படின்றதுனால இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி டீ கப்பும் எஸ்எஸ்ல பண்ணியிருக்கோம் எனக்கு வேண்டாம் எனக்கு பழைய மாதிரி வேணும்ன்றவங்களுக்கு அதை மாதிரி நம்ம தருமா ஆமாம் அதாவது எனக்கு இந்த ஆக்ஷன் தெரியணும் இப்போ லைனர் வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னா தெரியணும் அப்படின்றவங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டும் இருக்குது அதே மாதிரி இது இல்லை எனக்கு வந்து எஸ்எஸ் வந்து ரொம்ப நாள் வந்து இதாகாமல் இருக்கணும் எஸ்எஸ்ஏ ஓகே அப்படின்னாலும் எஸ்எஸ் இருக்குது ரெண்டு ஆப்ஷனில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு பண்ணைக்கு கஸ்டமருக்கு தேவைப்படி நம்ம எப்படி வேணும் அந்த மாதிரி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அடுத்து இது இந்த எஸ்எஸ் மாற்றினதுனால விலை மாறுதல் ஏதாவது இருக்கா விலையெல்லாம் அதே விலை தான் இது மட்டும் எஸ்எஸ்ல வரும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் இது வந்து நமக்கு பழைய இது என்னவோ அதே டிசைனில் தான் வந்து எஸ்எஸ் பண்ணியிருக்கோம் அப்போ பழைய கஸ்டமர்ஸ் யாராவது இல்லை எனக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட் லிட் வேணாம் எஸ்எஸ் வேணும் அப்படின்றவங்க இது பண்ணிக்கலாம் அது இல்லாமல் வேறு மற்ற எந்த வேறு ஏதாவது கம்பெனிஸில் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் லிட் ஏதாவது வச்சுருந்து இல்லை எஸ்எஸ்ஐ மாற்றணுன்னாலும் நம்மக்கிட்ட செட் ஆகும் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்தது இப்போது மாடர்ன் டைரி மிஷின்ஸ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் அப்படின்றத நோக்கி தான் நம்ம எல்லா இயந்திரமும் வந்து தயாரிச்சிட்ருக்கோம் அந்த பிளான் தான் நம்ம வச்சுருப்போம் மில்கிங் மிஷினில் அது மாதிரி மல்டி பர்பஸ் நம்ம ஏதாவது கொண்டு வந்திருக்கோமா இப்போ ஃபிக்ஸ்டு மில்கிங் மிஷினில் வந்து ஒரே மிஷினில் வந்து இந்த பால் கறக்கிறதுக்கும் இபியில் ரன் ஆகும் இன்ஜினில் ரன் ஆகும் அது ஏற்கனவே இருந்தது தான் இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ ஷெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு என்னென்னா அடிஷ்னலாக வந்து ஒரு தனியாக ஒரு மிஷினை வந்து வாங்க தேவையில்லை இதுலேயே வந்து நமக்கு இந்த எஸ்டிபி பம்ப் அட்டாச் பண்ணி நம்ம பெல்ட்டை மட்டும் மாற்றிட்டு நம்ம வந்து என்ன க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கறக்க போகிறோம் ஏன்னா ரெண்டையும் அட் அ டைமில் எங்கேயுமே பண்ணுறதில்லை அப்போ அது வந்து முதல்ல க்ளீனிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பெல்ட்டை மாற்றி மில்கிங் மிஷினை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கறக்க ஆரம்பிச்சிக்கலான்ற மாதிரி ஒரு மல்டி பர்பஸாக கொண்டு வந்திருக்கோம் இந்த ரீசெண்டாக இவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம் இவ்வளோ பண்ணியிருக்கோம் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து எம்டிஎம்ல எல்லாமே நம்மளே தயாரிச்சிட்ருக்கோம் நம்ம தயாரிக்கிற இயந்திரங்களை நம்ம ஏன் வாங்கணும் என்ன வித்தியாசம் அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக புரியற மாதிரி சொல்லி ஆமாம் இப்போ வந்து இது நம்ம பண்ணுறது எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு ரூரல் ஏரியாவில் செட் ஆகிற மாதிரி தான் நம்ம பண்ணுறோம் ரெண்டாவது நம்மளோட ப்ரீடுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ இம்பூட்டர் லைனர்ஸ்லாம் நம்ம வந்து வாங்கலை இம்பூட்டர் பல்சேட்டர்ஸ்லாம் வாங்கலை நம்ம ஓனாக பண்ணுறோம் என்ன காரணம்னு கேட்டால் ஸோ இம்பூட்டர் லைனர்ஸ்லாம் அவங்க எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ மெயினாக வந்து ஈரோப்போ இல்லை சைனாவோ இங்கிருந்து தான் வருது இங்கே எல்லாமே வந்து 100% பியூர் HFO ஜெர்சியோ ப்ரீட் இருக்கும் அப்போ அதுக்கெல்லாம் வந்து
வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதோட லைன் வரும், அதோட பல்சேட்டரும் இருக்கும். அப்போ இங்கே வரும்போது அது வந்து 100% எஃபெக்டிவாக வந்து நம்ம பண்ணுறதில்லை. அப்போ நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கான லைனர்ஸு பல்சேட்டர் எல்லாமே நம்மளே ஓனே பண்ணுறதுனால அதோட ரொம்ப முக்கியமாக இப்போ நம்ம ரூரல் ஏரியாவில் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ்ன்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஆனால் அங்கே வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க, அது இங்கே வந்து போட்டோம்னா நமக்கு வந்து செட் ஆகாது, சீக்கிரமாக வந்து நமக்கு வைண்டிங்கே வந்து மோட்டர் காயிலே வந்து நமக்கு போயிடும். ஆனால் நம்ம வந்து இங்கே வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி ஸ்பெஷல் டிசைன் பண்ணுறதுனால நம்மளால் தைரியமாக வாரண்டி கொடுக்க முடியாது. கஸ்டமர்ஸ் யாராவது வாரண்டி கிளைம்காக ப்ராப்ளம்னு வரும்போது என்றைக்குமே நம்ம வந்து வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸை காரணமாக வந்து நம்ம காட்டுறதில்லை. இப்போது எல்லாருக்குமே ஏன் வந்து நம்ம சொந்த தயாரிப்பை பற்றின இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல மிஷின் எடுக்கிறோன்னா அதோட இல்லாமல் ஆஃப்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸும் வந்து ரொம்ப முக்கியமானது. எம்டிஎம்ல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லா ரீஜன்லையுமே வந்து ஓன் ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பண்ணையில் ஏதாவது மிஷினில் ஏதாவது பிரச்சனை ஓடலை அப்படின்னாலும் ஃபோன்லேயோ இல்லை நேரடியாகவோ வந்து சரிப்படுத்தி தரதுக்கு எங்களுக்கு வந்து வசதி இருக்குது. அதே மாதிரி எங்ககிட்ட ஸ்டாஃபும் இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக எங்ககிட்ட ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது. உங்களுக்கு எப்போவுமே என்ன சந்தேகம் இல்லை வந்து ஏதாவது ஒரு விவரம் கேட்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் கஸ்டமர் கேர் நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம். அதே மாதிரி எங்கள் மிஷின்ஸை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோவில் தர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து உங்களுக்கு எப்போ டிஸ்பேட்ச், எப்போ மிஷின் உங்கள் கைக்கு வந்து சேரும், பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க தெளிவாக ஃபோன்லேயே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஓகே, அதோட ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து ஃபீல்டு ஸ்டாஃப் அப்படின்றவங்க அவங்க ஃபீல்டில் தான் ஒவ்வொரு ரீஜனுக்கு இருக்காங்க. இப்போ நம்ம உள்ள ஆள் வேலை செய்கிற பசங்களை இல்லை சர்வீஸ் போங்க அப்படின்றத அனுப்புகிற கான்செப்ட்லாம் இங்கே கிடையாது. இது ஒரு பெரிய நிறுவனமாக நம்ம பண்ணிட்டோம், எல்லா ப்ராசஸும் ஸ்டாண்டர்டாக பண்ணுறோம் அப்படின்றப்போ அந்தந்த ரீஜனில் இருக்கும்போது தான் குயிக்காக அதை வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியுன்றதுனால அந்தந்த ரீஜனுக்கு டெடிக்கேட்டடாக ஃபீல்டு மட்டும் தான் அவங்க பண்ணுவாங்க, அவங்க உள்ளெல்லாம் எந்த வேலையும் வந்து பண்ணுறதில்ல. ஸோ அப்போ இதெல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு மில்கிங் மிஷினை வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வாங்கினதுக்கப்புறம் நமக்கு நிறையா ப்ராப்ளம் வர்றப்போ தான் வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ மிஷினில் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மாடுகள் எல்லாமே வந்து அந்த மிஷினுக்கு வந்து அடாப்ட் ஆகிடும், அந்த மசாஜிங் டைப்புக்கு அடாப்ட் ஆகிடும். அப்போ கையில் கறக்கிறதுக்கே சரியாக கோஆப்ரேட் பண்ணாதுன்றப்போ ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா திரும்பவும் நம்ம கையால் கறக்கிறது அப்படின்றது மிக கடினமான விஷயம். அப்போ ப்ராப்ளம்ன்றது ஒரு அதிகபட்சம் ஒரு 2 நாள்லையாவது அது இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கிற ஒரு கம்பெனிஸில் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும், இல்லைனா நிறையா சஃபர் பண்ண வேண்டிய மாதிரி ஆகிடும். இப்போ தொடர்ந்து ஏன் வந்து எம்டிஎம்ல மில்கிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னொன்று எங்ககிட்ட இன்னொரு ஒரு மாடலும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பண்ணையே இல்லை, இப்போ நீங்கள் பால் கறந்துட்டுருக்கீங்க, பால் கறா இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வண்டியிலே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி எங்ககிட்ட ஒரு மாடல் இருக்குது, மொபைல் மில்கிங் மிஷின். ஸோ எங்ககிட்ட இருக்கிற எல்லா மாடல்ஸ் பற்றின விவரமும் விலையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துட்றோம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் வேணும்னா அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரி இயந்திரங்கள் பற்றி எங்கள் சேனலில் நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருப்போம். சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், இந்த தகவலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.